வணக்கம் நாம இப்போ இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 இதல்ல ஏற்கனவே நம்ம செக்ஷன் 5 திருமணத்துக்கு எந்தெந்த சட்டதிட்டங்கள் செல்லுபடியாகும் என்பதை பற்றி செக்ஷன் 5 ல சென்ற வகுப்பில் பார்த்தோம் இப்போது திருமணம் முடிந்த பிறகு கன்ஜுகல் ரைட்ஸ் மனவாழ்க்கை பூர்த்தியாகவில்லை என்றால் இதற்பற்றி என்ன நடவடிக்கை என்பதை பற்றி செக்ஷன் 9 ல ரெஸ்டிட்யூஷன் ஆஃப் கன்ஜுகல் ரைட்ஸ் என்ற தலைப்பில் நாம் இப்போ பார்ப்போம் பை மேரேஜ் தி ஹஸ்பண்ட் பிகம்ஸ் என்டைட்டில்ட் டு தி கன்ஜுகல் சொசைட்டி ஆஃப் ஹிஸ் வைஃப் and the wife to the conjugal society of her husband இதல கணவனும் மனைவியும் மனவாழ்க்கைக்கு பிறகு ஒருத்தருக்கொருவர் மனவாழ்க்கையை நிறைவேறி செய்ய வேண்டும் இதுதான் திருமணத்தினுடைய கான்செப்ட் இப் either by unreasonable withdrawals from the conjugal right இப்ப மனவாழ்க்கையே ஒருமித்த மனவாழ்க்கையை அவங்க நிறைவு செய்யல யாராவது ஒருத்தர் நிறைவு செய்யல இல்ல வேறுபட்டு நிக்கிறாங்க கருத்து வேற்றுமை வந்துச்சு அப்படின்னா கன்ஜுகல் சொசைட்டி ஆஃப் த அதர் அண்ட் த பார்ட்டிஸ் ஆர் நாட் லிவிங் டுகெதர் ஒற்றுமையா ஒரே வீட்டில் ஒரே இடத்துல வாழல கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழல அப்படின்னா த அக்ரீவ்டு பார்ட்டி கேன் பெட்டிஷன் ஃபார் ரெஸ்டிட்யூஷன் ஆஃப் கன்ஜுகல் ரைட்ஸ் அண்டர் செக்ஷன் 9 அதாவது பாதிக்கப்பட்ட நபர் திருமண வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டி நாம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மனு செய்யலாம் செக்ஷன் 9 நாம் மனு செய்யலாம் இப்ப செக்ஷன் 9 என்ன சொல்லுதுன்றது நாம பார்ப்போம் When either the husband or the wife has, without reasonable excuse, withdrawn from the society of the other, the agreed party may apply by petition to the district court for restitution of conjugal rights and the court on being satisfied on the truth of the statement made in such petition and there is no legal ground why the application should not be granted may decree institution of conjugal rights accordingly idha vidhi idhula karthugal enna nadu paapom by marriage the husband becomes entitled to the conjugal society of his wife and vice versa இந்த திருமணத்தின் மூலம் திருமணம் நிறைவு ஆவதன் மூலம் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருவர் அனுசரித்து அவங்க திருமண வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும் திருமண வாழ்க்கைக்கு இணைந்து செயல்பட வேண்டும் இதுதான் வந்து திருமண ஆவத்தினுடைய முக்கிய நோக்கம் த வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் வித்ட்ராஸ் ஃப்ரம் த சொசைட்டி இப்போ கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் சமூக ஈடுபாடு இல்லாமல் விலகி இருந்தாங்கன்னா விலகி போயிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணை இல்லைன்னா வித்ட்ராஸ் ஃப்ரம் த சொசைட்டி ஆஃப் த அதர்ஸ் டியூ டு கான்ஃப்ளிக்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறினால விலகி இருந்தாங்கன்னா இதை இந்த மனுவை நாம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல யார் விலகி இருக்கிறாங்களோ அவங்கள கன்ஜுகல் ரைட் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லி நாம மனு செய்யலாம் த அக்ரூடி பார்ட்டி இஸ் entitled to the restitution of conjugal rights யாரு பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவங்க அந்த கோர்ட்ல மனு செய்யலாம் அக்ரூட் பார்ட்டிஸ் ஆல் அப்ளை ஃபார் பெட்டிஷன் டு தி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் யாரு பாதிக்கப்பட்டாங்களோ யாரு விலகி இருக்கிறாங்களோ அவங்க பேர்ல டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட நீதிமன்றத்தில் இது கன்ஜுகல் ரைட்ஸ் நிறைவேற்ற சொல்லி மனு செய்யலாம் The district court must satisfied with the content of the petition that the party withdraw the society of the other without reasonable excuse and there are legal grounds to grant the degree of restitution of conjugal rights தனது மனவாழ்க்கையிலிருந்து நியாயமான காரணமின்றி போதுமான சட்ட காரணங்கள் இல்லாம மனவாழ்க்கையில் இருந்து விலகி இருப்பின் சேர்ந்து வாழ போதுமான சட்ட ஆதாரம் உள்ளது என்று நீதிமன்றம் கருதினால் சேர்ந்து வாழ நீதிமன்றம் அனுமதிக்கும் The withdrawal from the society of the other
by anyone of the spouse must be without reasonable excuse. அதாவது திருமண பந்தத்திலிருந்து திருமண உறவிலிருந்து விலகி இருப்பதற்கு நியாயமான காரணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். நியாயமான காரணங்கள் இருந்தாலுடைய இந்த விலகிருத்தல் செல்லாது. இந்த சட்டம் முதல்ல ஆங்கிலேய அரசாங்கத்து காலத்தில் 1970 நடைமுறை இருந்தது. அதன் பிறகு 1955 நம்முடைய இந்தியாவில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. The burden of proof lies upon the petitioner who submits the petition for the restitution of conjugal right. இதில் யார் மனு போடுறாங்களோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்க இது தரப்பாக திருமண வாழ்க்கையை மன வாழ்க்கையை சுமூகமாக நிறைவேற்ற கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு போடும்பொழுது மனு செய்யும் நபர்தான் அந்த அதாவது எந்த வகையில் அவங்க விலகியிருக்காங்க அதுக்கான தகுந்த காரணங்களை அவங்க அந்த நீதிமன்றத்தில் நிலைநாட்டணும், ப்ரூவ் பண்ணணும். ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு மன வாழ்க்கையை சேர்ந்து வாழ வேண்டும் என மாவட்ட நீதிமன்றத்தில் யார் மனு செய்கிறாங்களோ அவங்க தான் அந்த மன வாழ்க்கையை எந்த அளவுக்கு எது தரப்பாளர் கடைபிடிக்கவில்லை, ஏன் விலகியிருக்கிறார்கள், அதாவது விலகி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி அவர் தரப்பிலே நீதிமன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும். அப்போ நீதிமன்றத்தில் என்ன ஆய்வு பண்ணுவாங்கன்னா, நீதிமன்றத்தில் விலகி இருக்கிற நபர் வேர் எ க்வெஸ்சன் அரைசஸ் வெதர் தேர் ஹஸ் பீன் ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் ஷல் பி ஆன் த பர்சன் ஹூ ஹஸ் வித்ட்ராவன் ஃப்ரம் த சொசைட்டி. விலகி இருக்கிறாங்கன்னா அந்த நீதிமன்றம் அப்படி விலகி இருக்கிறதுக்கு காரணம் யாரு, இது வந்து சட்டப்படி தப்பா தவறா அல்லது சரியா என்பதை ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கும். இப்போ இந்த சம்பந்தமா திருமண வாழ்க்கைன்றது ஒருவர் நம்பிக்கையின் அடிப்படையிலே மன வாழ்க்கையிலே இருவரும் சுமூகமாக சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழ்ந்து சமூகத்தில் இவர்கள் அடுத்த சந்ததிகளை உற்பத்தி செய்து இவங்க வந்து ஒருமித்த கருத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் திருமணத்தினுடைய அர்த்தம். இந்த திருமணம் பந்தம் நீடிக்காம ஒருத்தர் ஒருத்தர் விலகி போயிட்டாங்கன்னா இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர் அதன் எல்லைக்குட்பட்ட மாவட்ட நீதிமன்றத்தில் மனு செய்து அதனுடைய திருமண பந்தத்தை நிறைவேற்ற கோரி மனு செய்யலாம், மனு செய்து தீர்வை பெறலாம். இது சம்பந்தமான இந்த டிஸ்பியூட் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒரு கேஸ்ல சரிதா வைஸ் வெங்கட சுப்பையா அந்த கேஸ் ஒன்று ஏற்கனவே ஆந்திராவில் நடந்திருக்கு. இந்த சரிதா யாருன்னா சினி ஆர்டிஸ்ட், சரிதா வந்து சினி ஆர்டிஸ்ட், அவருடைய வீட்டுக்காரர் பேர் வந்து வெங்கட சுப்பையா. இந்த சினி ஆர்டிஸ்ட் சரிதாவுக்கு திருமணம் அதாவது சினி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெங்கட சுப்பையா என்பவர் திருமணம் செய்தாங்க. சினி ஃபீல்டு வந்த பிறகு இவங்களுக்குள்ள கான்ஃபிளிக் வந்து ரைஸ் ஆகுது. He has a famous star in the cine field in Madras. She neglected the cohabitation with her husband. அவர் மனைவி கணவனோட அந்த அம்மா சேர்ந்து வாழ அனுசரிச்சு வாழ முடியவில்லை, அனுசரிச்சு வாழ. அதனால வெங்கடேஷ் சுப்பையா ஃபைல்ட் ஏ பெட்டிஷன் ஃபார் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்ஜுகல் ரைட்ஸ் பிஃபோர் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் நெல்லூர் விச் கிராண்டட் எ டிகிரி இன் ஹிஸ் ஃபேவர். வெங்கடேஷ் சுப்பையா இது மாதிரி சரிதான்ற என்னுடைய மனைவி அவங்க வந்து என்னோடு சேர்ந்து வாழாம மன வாழ்க்கையை அவங்க நிறைவு செய்யவில்லை, இதை தீர்ப்பு வேணும்னு சொல்லிட்டு நெல்லூர் கோர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மனு பண்றாரு அவருடைய கணவர் வெங்கடேஷ் சுப்பையா. அங்க என்ன கிடைக்கிறதுன்னா இது இந்த தீர்ப்பு வெங்கடேஷ் சுப்பையாவுக்கு சாதகமா சரிதா வந்து வெங்கடேஷ் சுப்பையாவோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு தீர்ப்பு கிடைக்குது. இந்த தீர்ப்பு சரிதாவுக்கு சம்மதம் இல்லை. இதனால அப்பீல் டு ஹை கோர்ட் இன் ஹைதராபாத் அண்ட் கண்டெண்டட் தட் கிராண்டிங் த டிகிரி ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்ஜுகல் ரைட்ஸ் வாஸ் அகைன்ஸ்ட் ஆர்டிகல் 21. அதாவது என்ன சொல்றாங்க, ஹைதராபாத்ல ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. அப்பீல் பண்ணும் போது இது இந்த திருமண வாழ்க்கை நம்முடைய கான்ஸ்டியூஷன் அமைப்பில் அமைப்பு ஆர்டிகல் 21 படி இது இந்த
மீறக்கூடிய செயலா இருக்குது. அது ரைட் டு லைவ், ரைட் டு பிரைவசி, ரைட் டு லைவ். அதாவது நான் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய உரிமை, என்னுடைய உரிமையில வேற யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு இந்து அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 இவங்க மனு சொல்றாங்க. அதன் பிறகு அதோடு கூட அந்த ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டினா நானும் அவருக்கு நிகரானவர் தான், அவருக்கு நான் அடிமை இல்லை, இரு தரப்பாலும் சம உரிமை உள்ளவங்க அப்படின்ற அடிப்புல இதுவும் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 வருது. அவங்க கேட்கறாங்க ரைட் ஆஃப் ஃப்ரீ சாய்ஸ் டு வித் ரைட் ஆஃப் ஃப்ரீ சாய்ஸ் ஆஸ் டு வெதர் வேர் அண்ட் ஹவ் அவர் பாடி இஸ் டு பி யூஸ்ட் ஃபார் த ப்ரோக்ரியேஷன் ஆஃப் சைல்ட். குழந்தை பெறுவதற்காக என்னுடைய உடம்பை எந்த வகையில உபயோகப்படுத்த வேண்டும் என்பது, அண்ட் ஆல்சோ த அபவ் சாய்ஸ் ஆஃப் வென் அண்ட் பை ஹூம் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி ஆர் டு பி சென்சரி. குழந்தை பிறப்புக்காக எந்தெந்த வகையில என்னுடைய உடம்பை எப்படி யாராலும் என்னுடைய உரிமை இல்லாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற வாதம் பண்றாங்க. இந்த வாதத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஹைகோர்ட் ஆர்டிகல் 21 படியும் ஆர்டிகல் 14 படியும் சரிதாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதே கேஸ்ல இதே போல வேற ஒரு கேஸ் என்ன நடக்குதுன்னா, ஸ்ரீமதி ஆர்விந்தர் கவு வைஸ் ஆர்மண்டர் சிங் என்ற கேஸ்ல இதே சரிதா கேஸ ரெஃபர் பண்ணி எனக்கு என்னுடைய உரிமை இல்லாம என்ன தொடக்கூடாது, எனக்கு உரிமை இருக்குது 14 படியும் 21 படியும் உரிமை இருக்குதுன்றாங்க. ஆனா அந்த அந்த டெல்லி கோர்ட், இது நடக்கிறது டெல்லி கோர்ட், டெல்லி கோர்ட்ல என்ன தீர்ப்பு எழுதுன்னா இந்த உரிமை ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21 இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 9 கன்ஜுகல் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்ஜுகல் ரைட்ஸ், இது எந்த வகையிலும் மீறவில்லை என்று அவங்க மன வாழ்க்கை சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்று அங்க தீர்ப்பு கொடுக்கறாங்க. அதனால இங்க முன்னாடி ஆந்திர ஹைகோர்ட்ல சரிதா கேஸ்ல கொடுத்த தீர்ப்பு இங்க மாற்றி எழுது திருமண வாழ்க்கை கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 14 இந்து மேரேஜ் செக்ஷன் 9 எந்த வகையிலும் மீறவில்லை என்று கூறி தீர்ப்பளிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.